ஹாய் வியூவர்ஸ், சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் வாதம், பித்தம், கபம் இந்த மூணு விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் நோயை கணிப்பாங்க. இந்த வீடியோவில் நாம் வாதம்னா என்ன, எப்படி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது, அதோட வேலை என்ன, வாதத்தால் வரக்கூடிய 80 வகை நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். திருமூலர் அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம்னு சொல்லியிருக்காரு. உடம்புல இருக்கிறது தான் உலகத்துலேயும் இருக்குது, உலகத்தில் இருக்கிறது தான் உடம்புக்குள்ளேயும் இருக்குது. நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. உடம்புல இருக்கிற சதை, உறுப்புகள், எலும்புகள் நிலத்தை குறிக்கும். வயிறு, குடல், கர்ப்பப்பை, நுரையீரலில் இருக்கிற காலியிடம் ஆகாயத்தோட தன்மையில் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற ஆகாயம் பூமியோட அளவு என்னைக்கும் மாறாது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற நிலம் மற்றும் ஆகாயம் மாறாது. ஆனால் ஆகாயத்தோடையும் நிலத்தோடையும் காற்று, வெப்பம், நீர் சேர்றப்ப ஆகாயமும் நிலமும் மாறுதலுக்கு ஆளாகும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல காற்று, வெப்பம், நீர் தான் ஆகாயத்தோட தன்மையையும் நிலத்தோட தன்மையையும் மாற்றும். அதனால தான் இந்த மூணையும் அடிப்படையாக வச்சு நோயை கணிப்பாங்க. நம்ம உடம்புல இருக்கிற காற்று, வெப்பம், நீரை தான் வாதம், பித்தம், கபம்னு சொல்கிறோம். வாதம், பித்தம், கபம் சரியான அளவில் இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வாதம் காற்றோட தன்மையில் இருக்கும். நம்ம உடம்புல தேங்கிய காற்று தான் வாதம். நுரையீரல் மூலமாக வர்ற காற்று ரத்தத்தோட சேர்றப்ப வாதமாக மாறுது. இந்த வாதம் உடம்புல சேர்ந்தால் தான் உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் வளரும். காற்றுல இருக்கிற இந்த வாதம் தான் எல்லா செல்களுக்கும் உணவு. வாதத்தோட தன்மை குளிர்ச்சி, வறட்சி. இந்த வாதத்தோட இருப்பிடம் தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி, நரம்புகள், எலும்புகள், குடல் பகுதி, இடுப்பு பகுதி. இந்த வாதம் செய்கிற வேலைகள் சுவாசம், இரத்த சுழற்சி, கழிவுகளை வெளியேற்றுறது, ஐம்புலன்களோட வேலையை சரியாக செய்ய வைக்கிறது, ஜீரணம் செய்கிறது, எல்லா உறுப்புகளையும் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறது, எல்லா விதமான அசைவுகளுக்கும் செயல்களுக்கும் வாதம் தான் காரணம். இந்த வாதம் அதிகமானாலும் குறைஞ்சாலும் உடம்புக்கு நோய் வரும். வாதம் அதிகமானால் உடம்பு இளைச்சு கருத்து போகும், சூடான பொருள் சாப்பிட பிடிக்கும், நடுக்கம் வரும், வயிறு உம்முனாகும், மலச்சிக்கல் வரும், தலை சுத்தல், படபடப்பு வரும், கைகால் குடைச்சல் வரும், நரம்பு பிடிப்பு வரும், தூக்கம் கெடும், உடம்பு வீக்காகும். இந்த வாதம் இயற்கையாகவே வயசாக வயசாக உடம்புல அதிகமாகும். வாதம் என்னென்ன காரணங்களால் அதிகமாகும்னு பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்கிறது, அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மலம், சிறுநீர், பசி, தாகத்தை அடக்கிறது, அதிகமாக ட்ராவல் பண்ணுறது, ஓவராக யோசிக்கிறது, கோபம், பயம், கவலை, தொடர்ந்து விரதம் இருக்கிறது, டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அதிக குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்றது, இதனால் வாதம் உடம்பில் அதிகமாகும். ஒரு சில சர்ஜரிஸ்க்கு அப்புறமும் வாதம் அதிகமாகும். கூலிங் கிளைமேட்லேயும் வாதம் அதிகமாகும். துவர்ப்பு, காரம், கசப்பு சுவை இருக்கிற உணவுகள் அதிகம் சாப்பிட்டாலும் வாதம் அதிகமாகும். வாதத்தால் 80 வகையான நோய்கள் வரும். நகம் வெடிப்பு, கால் வெடிப்பு, குதிங்கால் வலி, கால் மரத்து போதல், ஒற்றை தலைவலி, முகவாதம், முகம் கருத்து போதல், சயாட்டிக்கா என்னும் நரம்பு வலி, வலிப்பு, கருவளையம், பாதம் வளைந்து போதல், கைகாலில் ஊசி குத்துற மாதிரி வலி, கைகால் குடைச்சல், குடல் இறக்கம், கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், விரை வீக்கம், சிறுநீரக கற்கள், சொட்டு சொட்டாக யூரின் வர்றது, மூத்திர கடுப்பு, இடுப்பு வலி, மலச்சிக்கல், வயிறு ஊதல், நரம்பு தளர்ச்சி, கைகால் வீக்கம், இடுப்பு பிடிப்பு, நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக், அடிவயிற்று வலி, தொடை வலி, தொடைப்பிடிப்பு, மூட்டுப்பிடிப்பு, கணுக்கால் வலி, கணுக்கால் பிடிப்பு, முட்டி வலி, கழுத்து பிடிப்பு, வயிறு வீக்கம், தாடை வலி, உதடு வலி, பல்வலி, கண்ணில் ஊசி குத்துற மாதிரி வலி, படபடப்பு, சுவையின்மை, வாயில் எப்பவும் துவர்ப்பு சுவை இருந்துக்கிட்டே இருக்கிறது, திக்கு வாய், அதிக இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம், காது வலி, காது கேளாமை, பொடுகு, பலமின்மை, கண் இமைவாதம், காதில் இறைச்சல், உச்சி வலி, குரல் வளைய வலி, குரல் வளைய வீக்கம், தலையில் கிருமிகள், கருமேகம் என்னும் தோல் வியாதி,
இரவில் வரும் தலைவலி, ஜன்னிவாதம், பகலில் வரும் தலைவலி, பிரசவித்தவுடன் வரும் வலிப்பு, அபாஷனாகிறது, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், பசியின்மை, மனப்பிரமை, கிறுகிறுப்பு, விக்கல், அதிக கொட்டாவி, கைகால் நடுக்கம், வாய்க்குளறுதல், வறண்ட சருமம், தூக்கமின்மை, குழப்பமான மனநிலை, நெற்றி வலி, தன்னிமை உள்நோக்கி வளர்தல், வாசனை தெரியாமை, பக்கவாதம், முடக்குவாதம், பின்தலைவலி, பெருங்குடல் வியாதிகள், வாய் வறட்சி, மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த 80 விதமான பிரச்சனையும் வாதத்தால் வரக்கூடியது.